ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த வாரம் 23/12/2019 திங்கட்கிழமையில இருந்து 27/12/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாரம் வந்து எஃப்&ஓ எக்ஸ்பைரி, அப்புறம் ஒரு நாள் ஹாலிடே கிறிஸ்மஸ் முன்னிட்டு, அப்புறம் நிறைய முக்கியமான செய்திகளோட டிராவல் ஆக போகுது. ஸோ இந்த வாரத்துல வாராந்திர ரீதியா வாங்கி வைத்து விற்பதற்கு உகந்த பங்குகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நான் ஜென்ரல் ஸ்டாக்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் ரேண்டமா கேட்கிற டவுட்ஸ் உள்ள ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் சில டெக்னிக்கல் அடிப்படையில அண்ட் ஹை வீக்லி ஹை பிரேக் அவுட் கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் இதெல்லாமே நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்குங்களோட டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஸ்டாக்ஸை நான் உங்களுக்கு ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து நீங்க நம்ம சேனல் மூலமா ரிசீவ் பண்ண விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வாரத்திற்கான வெபினார் வந்து 28ஆம் தேதி கம்மிங் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 12:30 இருக்கு. அதுல ஜாயின் பண்ண விரும்புறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்டாக்கை நீங்க இன்ட்ராடேலையும் ஸ்விங் ட்ரேட்லையும் கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அவசியமா கேண்டில் பேட்டர்னை தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் அடுத்த லெவல் எப்படி போகும் அப்படின்னு இண்டிகேட்டர்ஸ்க்கு முன்னாடியே ப்ரிடிக் பண்றதுக்கும் எக்ஸிட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற கேண்டில் பேட்டர்ன்ஸை பத்தி தான் நம்ம இந்த வாரம் வெபினார்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வாரம் வந்து நிஃப்டி நல்ல ஒரு ரேலி கொடுத்திருந்தது. வாராந்திர ரீதியா நிஃப்டி வந்து 185 புள்ளிகளுக்கு மேல உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வர வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீட்டெயில் தான் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீக்லி ஃபேவரட் ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய பங்கும் இடம்பெறணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரேண்டமா ஸ்டாக் செலக்ட் பண்ணும் போது அதுல இருந்து நம்ம ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரத்தோட நிஃப்டியில டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தோம்னா TCS அண்ட் எஸ் பேங்க், டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல், HCL Tech, Hindalco, Wipro, Tech Mahindra, Asian Paints, Infosys, M&M, HDFC Bank எல்லாமே வந்து டாப் கெய்னரா இருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டியோட மோஸ்ட் டாப் லாசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிராசின், வேதாந்தா, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், HUL, சன் ஃபார்மா, BPCL, ஆக்சிஸ் பேங்க், அத்தானி ஃபுட்ஸ். ஸோ ஒரு பங்கு தொடர்ந்து ஒரு இரக்கம் கொடுக்குது, அது நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் இரக்கம் கொடுக்குது அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் ரீசனை கமெண்ட் பண்ணி நல்ல இறங்கி இருக்கிற ஸ்டாக்கை நம்ம அக்யூமுலேட் பண்றதுக்கு கூட கவனிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், HUL இட்ஸ் அ குவாலிட்டி ஸ்டாக், அதை பத்தி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த பங்கு இந்த ஒரு வாரத்துல HUL பங்கு வந்து எந்த அளவுக்கு சரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி சாலிடான ரீசன், தொடர்ந்து டவுன் பண்ற ரீசன் இல்லாத பட்சத்துல அந்த ஸ்டாக்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து சில நாட்களாவே இந்த பங்கு இறங்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா 2190ல இருந்து சரிவடை ஆரம்பிச்ச இந்த பங்கு அதோட முக்கியமான சப்போர்ட்டான 1945 கிட்ட இருக்கு. ஸோ திங்கட்கிழமை 1945 பிரேக் பண்ணாம அதோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன 1997 கிராஸ் பண்ணும் பட்சத்துல HUL ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்டாக்ஸை நீங்க கவனிக்கலாம். அண்ட் இந்த வாரம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா விலை மற்றும் வால்யூம் அதிகமான ஸ்டாக்ஸ்ல 5 நாள் ட்ரேடிங்கை வச்சு ஜாக்ரான், CDSL, டெக் மஹிந்திரா, GMR இன்ஃப்ரா, HDFC லைஃப், இன்ஃபி, துவாரகேஷ், ABFRL, TCS இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிலேட்டிவ் மொமெண்டம் ஸ்டடிஸ் அப்படிங்கிற அளவீட்டுல பார்த்தா ஐபி வெஞ்சர்ஸ், HDFC லைஃப், CDSL அண்ட் LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஜமுனா ஆட்டோ, முத்தூட் ஃபினான்ஸ், ஜாக்ரான், JSL, பெட்கர் பெயின், MFSL, இன்ஃபி இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவில் அதிகரிச்ச ஸ்டாக்ஸில் ஜீனஸ் பவர், கிராம்டான், ஜாக்ரான், இன்ஜினியரிங் சின், CDSL, கால்பால், ITC, டாபர், மெக்டோவல் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாராந்திர ரீதியில் அதாவது வீக் எண்டில் அதிகமாக ஒரு ஏற்றம் கொடுத்த ஸ்டாக்ஸ்னா அது ஜமுனா ஆட்டோவும் கிர்லோசெங்கோ. அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல புல்லிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்ல SBI லைஃப், ONGC, JSW ஸ்டீல், ஃபெடரல் பேங்க், ஜம்னா ஆட்டோ, மேரிகோ, பெர்கர் பெயின்,
டிவிஎஸ் மோட்டார், ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ், கிர்லோசன் இந்த ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. பீரேஷ் எம்ஏசிடி கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்ல டிவிஸ் லேப், பாலகிருஷ்ணன் கவனிக்க வேண்டிய ஸ்டாக். ஆர்எஸ்ஐ, இஎம்ஏ, புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்ல கார்பரேஷன் பேங்க், ஐடிபிஐ, ஐடிஎஃப்சி, எம்என்எஃப் பினான்ஸ், இந்தியன் பேங்க், அலகாபாத் பேங்க், பாலிகேப், டாடா கெமிக்கல்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. ஆர்எஸ்ஐ, இஎம்ஏ, பீரிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்ல ஐடிசி, மதர்சன் சுமி, டாடா பவர், அம்புஜம் சிமெண்ட், பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டா பேங்க் ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணணும். வாங்கி விற்கிறதுக்கு டெக்னிக்கல் பொசிஷன்களை கொண்டிருக்கிற ஸ்டாக்ஸ்னா அது ஐசிஐசிஐ பேங்க், ஜிந்தால் ஸ்டீல், எஸ்பிஐ லைஃப், அத்தானி என்டர்பிரைசஸ், ஃபெடரல் பேங்க், அத்தானி பவர், ஜம்னா ஆட்டோ, எஸ்கார்ட்ஸ், யூபிஎல் அண்ட் ஐபி வெஞ்சர்ஸ், ஸ்டோர் அண்ட் பவர். இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இந்த வாரம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி நீங்க வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நியூஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஸ்டாக்கோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நிப்டி பிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய லெவல் வந்து 50-50. இந்த வாரம் வந்து 12,300 பிரேக் பண்ணும் பட்சத்தில் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 12,152 ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிப்டியும் உச்சக்கட்ட ஹைக் கொடுத்தது நமக்கு தெரியும். ஸோ அதோட லெவல் வந்து 32,450. இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது 32,090 ஸ்டாப் லாஸை வச்சு கவனிக்கலாம். அண்ட் எஸ் பேங்க், எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது 53.50 இந்த ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ 54 பிரேக் பண்ணி ஓபன் ஆச்சு அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டிட் ஸ்டாப் லாஸ் 50 ரூபா 50 பைசா. அண்ட் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது 182 இந்த லெவல, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும் பட்சத்தில் 177 ஸ்டாப் லாஸை வச்சு கவனிக்கலாம். அண்ட் அசோக் லீலாண்ட், அசோக் லீலாண்டோட ட்ரெண்ட் வந்து தொடர்ந்து ஒரு சின்ன டவுன் தான், இருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ 82.50 பிரேக் பண்ணும்போது 80-50 ஸ்டாப் லாஸை வச்சு கவனிங்க. அண்ட் ஜீல், ஜீ என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் தான். இந்த ஸ்டாக் வந்து 287 பிரேக் பண்ணும்போது கவனிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அது பிரேக் பண்ணும்போது ப்ரீவியஸ் டேவோட லோவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இண்டியபிள்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இண்டியபிள்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி வைஸ் ஓகே தான் ட்ரே, ஓரளவு டவுன் கொடுத்துட்டு லாஸ்ட் டே வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பங்கு வந்து 299 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 304.50 பிரேக் பண்ணும்போது இந்த பங்கில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அண்ட் டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய லெவல் வந்து, டிஎல்எஃப் ஸ்டாக் வந்து 233 இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது இன்ட்ராடேல கவனம் செலுத்தலாம். அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது 101.20. ஸோ 102 இந்த பங்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் இந்த பங்கில் கவனம் செலுத்தலாம். அண்ட் டிஷ் டிவி, டிஸ்டிவியை பொறுத்த வரைக்கும் 14.70 இந்த ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இதுலையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் நம்மளுடைய ஃபேவரட்டான ஸ்டாக்ஸுங்களோட லெவல் இது. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டலின், எம்ஓஎல், டோரன் பவர், எம்ஹெச்ஆர்ஐஎல், அத்தானி என்டர்பிரைசஸ், கோல் இண்டியா, செரா லெமன்ட்ரி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் வந்து வீக்லி பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், போன வாரம் இது 62.30 லெவலில் ஹை அண்ட் 60.85 க்ளோஸ் ஆச்சு. இந்த வாரம் வந்து அதை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகி க்ளோசிங்கை விட பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால இந்த வாரத்துக்குமே இந்த பங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது.
இருந்தாலும் இந்த ஸ்டாப் வந்து 63 பிரேக் பண்ணி ஓபன் ஆகும் போது பை பண்ணலாம், அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 61 மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாக்ரான், இந்த ஸ்டாப் நிறைய இடத்துல அட்டென்ஷன் இருக்கிறதுனால இந்த பங்கு 63.20 இதோட ஹை. ஸோ 63.50 கிராஸ் பண்ணும்போது கவனிங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிடிஎஸ்எல் நிறைய இடத்துல அட்டென்ஷன் இருந்தது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஜாக்ரானை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஏற்றம், அண்ட் இந்த பங்கு வந்து 63. ஓகே, இந்த ஸ்டாக் பார்த்துக்கலாம். அடுத்து சிடிஎஸ்எல், சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டாக் வந்து 231 இந்த லெவலை பிரேக் பண்ணி ஓபன் ஆகும் பட்சத்துல இதுல கவனம் செலுத்தலாம், அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 224.50. அண்ட் ஃபெடரல் பேங்க், ஃபெடரல் பேங்க்கும் நல்ல ஒரு அட்டென்ஷன்ல இருக்கு, அண்ட் இந்த ஸ்டாக் வந்து 88.50 இந்த லெவலை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸா 86.50 ஃபர்ஸ்ட் அண்ட் 81.60 செகண்ட். ஸோ இதுல எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிறீங்களோ அந்த லெவலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஜம்னா ஆட்டோ, ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஸ்டாக். அந்த விதத்துல இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம 47.50 இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது 42.50 ஸ்டாப் லாஸ் வச்சு கவனிக்கலாம். அண்ட் ஐடிசி, ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது 245.50 ஓகேங்களா, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும் பட்சத்தில் 245.50 பிரேக் பண்ணுச்சுன்னா கவனிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஐபி வெஞ்சர்ஸ், இந்தியபுல்ஸ் வெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய லெவல் வந்து 177.50 இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது 168.50 ஸ்டாப் லாஸ் வச்சு கவனிக்கலாம். ஸோ இந்த வாரம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் இதெல்லாம் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ரீட் பண்ண ஸ்டாக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸோட லெவல் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த வாரம் ஹாப்பியாகவும் இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.